ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கே சி பழனிசாமி சார். வணக்கம் வணக்கம் மாதேஷ். இருக்கீங்க, இந்த கொரோனா கால ஊரடங்கு, 40 நாள் ஊரடங்குக்கு பிறகு சில தளர்வுகளோட வெளியே வந்திருக்கோம். இந்த 40 நாள் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்ல, ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு எங்கும் வந்து நிலவுது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட கஷ்டப்படுற அளவுக்கு இருக்கு. இலவச ரேஷன் கொடுத்தாங்க, ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தொகையை சேர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவங்க அதை வெளியில் எடுக்க மாட்டேங்கிறாங்க, தேர்தலுக்குன்னு வச்சுருக்காங்க, கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எங்களால் உடனே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் எப்பவுமே தன்னை வந்து அதிமுகவின் உண்மையான நிர்வாகி, நான் உண்மையான விசுவாசின்னு சொல்லக்கூடியவர் திரு கே சி பழனிசாமி, ஒரு ஆடியோ ஒன்று இப்போ ரீசெண்டாக பரவிட்டு இருக்கு. அதிமுக நிர்வாகி நீங்கள் உட்பட 2 பேர் பேசிக்கிற மாதிரி ஆடியோ, அந்த ஆடியோ உண்மைதானா? நீங்கள் வந்து திமுகவின் ஒன்றிணைவோம் வா, அதே போல திமுகவின் நலத்திட்ட உதவிகளை பாராட்டி பேசிக்கிறீங்க நீங்க தான் அது அப்படின்றது உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலே நான் எடுத்தேன். நீங்க தான் பேசாது இல்ல இல்ல, அதாவது இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேணும்னா அப்படி விரும்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மாதேஷ் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்கிறீங்க, அல்லது தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க உன்னோட நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அதை சொல்கிறீங்க? உங்கள் எண்ணம் என்ன? அதை விட உங்களுடைய நண்பரோ உங்களுடைய குழந்தையோ இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை வந்து சொல்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அம்மா, இந்த காலகட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி. இதில் ஒருவரை ஒருவர் மாற்றி குறை சொல்லிக்கொண்டே போனோம்னா, மூன்றாவதாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்படி தமிழ்நாட்டில் கால் ஊன்றது அப்படிங்கிற அந்த இந்துத்துவ சக்திகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் திரு ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரா, அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் அந்த அந்த கேசட்டுடைய முழு என்னுடைய பேச்சை கேட்கல. எனக்கு அந்த நண்பர் வந்து உண்மையிலேயே அதிமுக காரரான்னு தெரியல. ஏன்னா எந்த அதிமுக காரரும் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து தளபதினு சொல்ல மாட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் தளபதினு சொல்றாரு. ரெண்டாவது, இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவர் நிச்சயமும் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரஜை, தமிழ்ல பேசுறாரு. எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 கால்ஸ் வந்து வரும். அவருடைய கருத்தை அவர் மனசுல படுறதை என்கிட்ட சொல்றாரு, நான் என் மனசுல படுறதை அவர்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு கே சி பழனிசாமி அண்ணனா அப்படின்னு அந்த கேட்டு இதை ரெக்கார்டு பண்ணணுங்கிற நோக்கத்து கூடவே அவர் வந்து பண்ணியிருக்காரு. என் மனசுல வந்து ஒரு கள்ளங்கபடமோ வஞ்சகமோ அல்லது பழுதோ இல்லை. அதனால நான் ஃப்ராங்காக இருக்கிறேன். நிச்சயமாக நீங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவரே என்ன சொல்றாரு, இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, இந்த கொரோனாவுக்காக ஆற்றுகிற பணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை ஒரு அரசியல் ஆதாயம் தேடுகிற வகையில் வந்து செயல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்புகிறோம். நம்ம இன்னொன்று, அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் அதிலே சொல்லுவேனே, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம், தேர்தல் நேரத்தில் நீங்கள் போய் ஓட்டுக்கு இவ்வளோன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ கொடுங்க, மக்கள் உங்களை போட்டுருவாங்க அப்படிங்கிறதும் வருது அதில். அதனால் அதில் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா திமுக நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம அதை விட நீங்கள் தேர்தல் காலங்களில் எப்படி பணியாற்றுவாங்கன்னா, எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் வந்து ரொம்ப நல்லா செய்யறாருப்பா, நம்ம இன்னும் அதை விட செய்யணும் அப்படித்தான் நினைப்பாங்களே ஒழிய, அவரை குறை சொல்லிக்கிட்டு இருந்த விருப்பம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவர் 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 வந்து தன்னை ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து உறுப்பினராக என்கிட்ட அதை அறிமுகப்படுத்திக்கிறாரு. ரெண்டாவது, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் கருத்தை அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். என்னுடைய கருத்துல நான் அதை இன்னும் உறுதியா இருக்கிறேன். அதாவது திராவிட முன்னேற்ற அதிமுக அரசு வந்து இதுல இன்னும் சிறப்பா வந்து செயல்படணும். ஏன்னா 2-3 இடங்கள்ல வந்து இவங்க வந்து சறுக்கி இருக்காங்க. இப்ப சமீபத்துல நேற்று நினைக்கிறேன், இந்த நேற்றோ அதற்கு முந்தைய நாள் அந்த டாஸ்மாக திறக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பாருங்க, அதுல கொஞ்சம் நஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த மரியாதையையும் காணாம வந்து செஞ்சிட்டார். ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்கு அதாவது ஒரு அரசியல் அப்படின்னு வந்தால்
அண்ணா வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு சொல்லி போட்டார். அப்ப அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா 8 கோடி ரூபாய் துண்டு விழுவும் பட்ஜெட்ல, இது செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அண்ணா அதற்கு சொன்னது வந்து நீங்க எப்படி அதுக்கு பணம் தேடுறதுன்னு போய் பாருங்க, ஏன்ட்ட வந்து இந்த திட்டத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அனுப்பிச்சாரு. அதே போலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது பட்ஜெட்ல இது பத்தாது, இது செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு. புரட்சி தலைவர் வந்து இதை நான் செய்யணும், அதற்கு எப்படி பொருளாதாரத்தை தேடுறதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஒரு தலைவராக இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில், அதாவது என்னுடைய கொள்கை இது, என்னுடைய முடிவு இது, வாட் கம்மே, நான் இதை செயல்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிந்தனை திறன், சிந்தனை தெளிவு, செயலாற்றுகிற அந்த திறமை இருக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அதிகாரிகள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ, அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ, அதை அப்படியே கிளிப்புள்ள மாதிரி திருப்பி வந்து சொல்றாரு. அதுக்கு நான் ரெண்டு உதாரணத்தை சொல்ல முடியும். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அதிகாரிகளுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க, தன்னிச்சையாவே எல்லா முடிவும் எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது எந்த அதிகாரி சொன்னதையும் கேட்கல, தன் சிந்தனையில உதிர்த்ததை அவர் செய்தார். அதே போல அந்த கால் எல்லாத்துக்கும் அந்த இலவச கால செருப்பு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் ஒரு முறை கார்ல திண்டுக்கல் பக்கம் இருந்து வருகிற பொழுது ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போற அந்த குழந்தைங்க வந்து நடந்து போயிருக்காங்க. மதியம் வெயில்ல அவங்களால நடக்க முடியாம, அந்த வெயில் சூடு தாங்க முடியாம மரத்தடியில போய் போய் நின்றுக்கிறாங்க. அதை அவர் கார்ல வரையில பார்த்துட்டு தான் வந்த உடனே அந்த இலவச செருப்பு வழங்குகிற திட்டத்தை வந்து சொன்னாரு. அப்ப இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் வில். அதே போலதான் அம்மா அவர்கள் காலகட்டத்திலையும். இப்ப என்னன்னா, இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர், நான் ரெண்டே உதாரணத்தை மட்டும் சொல்றேன், இவர் எந்த இடத்துல வந்து தவறுகிறார் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதாவது ஒண்ணு, 16ஆம் தேதி நினைக்கிறேன் ஏப்ரல், அது ஒரு அன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, 3 நாட்கள்ல கொரோனா வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது நீங்களே உங்க சேனல்லயே போட்டிருந்தீங்க, நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், திரு டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி 3 நாள்ல முடிஞ்சிடும் சொல்றாரு, எந்த அதிகாரி உங்களுக்கு வந்து இதையெல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் நல்ல அதிகாரிகளை உங்களை சுத்தி வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். நம்பிக்கை, நம்பிக்கை ஏன் பக்கத்து மாநிலமான நம்முடைய சந்திரசேகர் ராவ் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, 3-4 நாட்கள்ல நான் கொரோனா இல்லாத மாநிலமா நான் வந்து தெலுங்கானாவை மாற்றுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 மாசம் லாக்டவுன் அவரும் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கார், அதை பார்க்கலாமே, அப்படி பார்ப்போமே. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திரசேகர் ராவுடைய ஃபாலோவரா வேணா வந்து இருக்கலாம், அதிமுகவுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஒரு தலைவர் என்பவர் மற்றவர்கள் கருத்தை பின்தொடர்வராக இருக்கக்கூடாது. தனக்கு என்ற சுய கொள்கைகள், தான் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் பொருந்தியவர் தான் வந்து தலைவராக இருக்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்ல, முதல்வர் அவர்கள் அப்படி சொல்லல, நான் பதிவிடுறேன் உங்களுக்கு. அது பரவாயில்ல, இல்ல இது மாதிரிதான் சொல்றா, இதை இதையதான் சொல்றா. ஒருவேளை சந்திரசேகர் ராவ் அவர்களோ இல்ல வந்து மற்ற அதிகாரிகளோ சொல்றத கேட்டுட்டு இவர் வந்து சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு ஓன் அசஸ்மெண்ட் வந்து நாட்டு நடப்புகளை பார்க்கிற பொழுது இதை பத்தி இந்த விஷயத்தை நாம் கிரகித்து கொண்டு நம்ம பேசணும். அதே போல இன்னொரு உண்மையும் கூட சொன்னாரு, அதாவது வந்து வெறும் பணக்காரர்கள் அம்பானி அதானி போன்றவர்களுக்கு தான் கொரோனா வரும், கிராமங்கள்ல இருக்கிறவர்களுக்கு ஏழைகளுக்கு வந்து இந்த நோய் வராதுன்னு சொல்லி சொன்னாரு. ரெண்டாவது, இப்ப நேத்து கூட ஒரு அதிசயமான ஒரு நல்ல கண்டுபிடிப்பை சொன்னாரு. அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து நிறைய பேர்த்துக்கு தமிழ்நாடு எங்கும் பரவிடுச்சு, சென்னை முழுக்க அதிகமா பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத இப்ப இந்த 2-3 நாட்களாக எல்லா ஊடகங்கள்ல மக்கள் எல்லாருமே மருத்துவர்கள் உணர்றது. ஆனா இவர் திடீர்னு நேத்து என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் டாய்லெட்ல மூலியமா தான் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் அப்புறம் அதே நாள்ல வந்து அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஓபிஎஸ் அவர்கள் மீது, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது வந்ததுனால இது அந்த கோயம்பேடை தொடக்கூடாத சப்ஜெக்டை தொட்டா பத்திரிகையாளர் அதை கேட்டுருவாங்கன்னு சொல்லி இதை சொல்றாரான்னு சொல்லி தெரியல. அதனால இந்த செயல்பாடு ஆரம்பத்துல முதல் 10 நாள் பிரமாதமா பண்ணாரு. கொரோனா வந்த அந்த மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 3-4 தேதிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா செஞ்சார், ஓடி ஆடி அருமையா செஞ்சாரு. ஆனா அதற்கப்புறம் மெதுவா அப்படியே கிராஜுவலா அது வந்து கீழே வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடந்த சில தினங்களாக அவருக்கே தெரியல என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல.
கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிர்வாகம் என்பது அவரது கட்டுப்பாட்டுகளுக்குள்ள இல்ல. அந்த அந்த அவருக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. அது மாதிரி அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே, அவங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் சிறப்பா வேலை செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. தனியா திரு ராதாகிருஷ்ணன் தலைமையில ஒரு குழு வேற போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சை மண்டலமா இருந்து நேற்றுக்கு ஆரஞ்சு மண்டலம் மாறி இருந்து, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பச்சை மண்டலம்னு சொல்லி தளர்வுகள் கொடுக்கப்பட்டது கூட இன்னமும் அங்க தொடங்கப்படல. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் வந்து இன்னமும் கண்ட்ரோலா தான் வச்சிருக்காரு அந்த ஏரியாவில. அப்படின்னா தமிழக அரசு ரொம்ப கண்ட்ரோலா எல்லா விஷயங்களையும் பரவலா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சொல்ல முடியும். அதாவது ஒரு அரசியல் அப்படிங்கிறது, நான் ஏப்ரல் 5-6 தேதிகளில் ஒரு கேசட் ஒரு வீடியோ ஒன்று போட்டு உங்களுக்கு கூட அதை பகிர்ந்திருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், பொருளாதாரத்தை கவனியுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து அது நான் தான் முதல் முதல் அது வந்து சொன்னேன். ஒரு மக்களோடு மக்களாக பழகுகிறவர்களுக்கு மக்களது சிரமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்கணும். ஒன்று, இன்றைய நேரத்தில் இந்த கொரோனா இது போன்ற வைரல் தொற்று நோய்கள் என்பது வந்து ஒரு லாங் டேர்ம். இது வந்து இன்னைக்கு வந்தது நாளை காலையில் போயிடுங்கிறது அல்ல, இது வந்து ஒரு லாங் டேர்ம். அப்போ அதற்கு தகுந்தாற் போல வந்து நம்ம வந்து அரசாங்கத்தில் திட்டங்களை வந்து தீட்டணும். இரண்டாவது என்பது, எல்லாரையும் லாக்டவுன் பண்ணி வீட்டில் உட்கார சொன்னதில் தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஏப்ரல் மே எண்டு இறுதி வரை கூட இந்த லாக்டவுன் வந்து தொடரலாம். மக்கள் அதற்கு ஒத்துழைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் முடியாது, நோ லாக்டவுன், நாங்கள் வெளியே தான் வருவோம் அப்படின்லாம் யாரும் போராடலை. ஆனால் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரத்திற்கு இப்போ ரேஷனில் அரிசி அந்த பொருள்கள் வந்து இனமாக அந்த இலவசமாக அவர் வந்து வழங்குறாரு. அதே போல் அந்த ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அது போதுமானதாக இல்லை. அன்றைக்கு மக்கள் வந்து அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மாதம் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் மே மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் வந்து இதை வந்து சமாளிக்க முடியும். அதே போல மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்காங்க, வந்ததும் அதை செய்வாங்க. மத்திய அரசு கொடுத்ததை செஞ்சிருக்காங்க, மத்திய அரசுக்கு மேலும் கடிதம் மூலமா கேட்டிருக்காங்க. சத்துணவு திட்டம் போடுகிற பொழுதோ, அண்ணா வந்து படியரிசி திட்டம் போடுகிற பொழுதோ மத்திய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரல. மத்திய அரசாங்கத்துல கேட்டு வாங்குறது ஆபீசர் செய்யற வேலைங்க. ஒரு அதிகாரி வந்து லெட்டர் எழுதி டைப் பண்ணி கொண்டாந்து கொடுத்தா அந்த முதலமைச்சர் பச்சைங்களை கையெழுத்து போடுவார், அவ்வளவுதான். பொலிட்டிக்கல் வில், பொலிட்டிக்கல் டெசிஷன் அப்படிங்கறது வந்து அது அது வேற, அது அல்ல மத்திய அரசாங்கம். ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து அவங்க இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து 1 ரூபாய் கூட மக்களுக்கு வழங்கல. ஏன்னா வங்கிகள்ல வந்து நிறைய நிதி இருக்கு, மக்கள் வந்து பண பற்றாக்குறையில வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால ஜூன் மாதம் வரைக்கும் எல்லா இந்தியா முழுக்கவே பொருளாதார சீர்குலைவை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தை நீங்க கடனா கூட கொடுங்க. இப்ப வந்து நீங்க யாரும் இலவசம்னு கூட நினைக்கல. ஒரு ஒரு தொழிலாளி வேலை செஞ்சு ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு எப்படி நிச்சயமா மோடி அவர்கள் செய்த ஒரு சிறப்பு இதுல என்னன்னா, அந்த டிமானிட்டைசேஷனும் அதை தொடர்ந்து எல்லோருக்கும் அந்த ஜன்தன் அந்த வங்கி கணக்கை தொடர சொன்னாரு. எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு இருக்குது. அவர் வேற 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு வேற அந்த டயத்துல சொல்லியிருந்தாரு. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிட்டு இது வந்து லோன். அந்த 15 லட்சத்தை இன்னமும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பல விளக்கத்தை பாஜகவினர் கொடுத்துட்டாங்க, மத்திய தரப்பு கொடுத்துருச்சு, ஆனா நீங்க அதை ஏத்துக்கல. ஆனா மாதம் 5000 ரூபாய் கொடுக்கணும்ன்றது சாத்தியமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 40 நாள் ஊரடங்கு உடனே முடங்கி போயிடுச்சு, உலக பொருளாதாரமே ஃபெயிலியர் சார். எங்க எந்த புள்ளியில இருந்து இனி தொடங்கப்படாதுன்னு தெரியாது சார். இந்திய அளவுல 40 கோடி பேருக்கு 5000 ரூபாய் போடுங்க, எவ்வளவு வந்துடும் உங்களுக்கு? ரொம்ப குறைச்சலான தொகை தான் வந்து வந்து வரும். அந்த 40 கோடி பேருக்கும் ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி நீங்க வங்கிகளுக்கு ஆணையிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வங்கிகள் கொடுப்பார்கள். வங்கிகள்ல பணம் இருக்கு, லட்சக்கணக்கான, நீங்க கிரெடிட் ஆஃப் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வங்கிகள்ல இருந்து அந்த கடன் கொடுக்கிற சக்தி. அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல, அதாவது இந்த முதல் காலாண்டுல அல்லது இந்த மாதத்துல ஏப்ரல் 1 மாதத்துல எவ்வளவு பணம் டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டுல கொடுத்ததுல இருந்து வெறும் 17% தான் வந்து வந்திருக்கு. அப்ப 83% வந்து சென்ற ஏப்ரல் மாதத்துல கடன் கொடுக்கப்பட்டது, இந்த வருடம் வந்து கொடுக்கல. ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்துல சிபில், கிரெடிட் பியூரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்குது, ஒருவர் கட்ட தவறிவிட்டால் நிச்சயமா அவரை வந்து அந்த டிஃபால்டர் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்குது,
அந்த கிரெடிட் ஸ்கோர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் தப்பிச்சு போயிட முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து கட்டிடுவாங்க. அல்லது ஒருவேளை வராக்கடன்களுக்கு நீங்க 60,000 கோடிக்கு மேல நீங்க வந்து தள்ளுபடி செய்யறீங்க வராக்கடன்கள்ல, இந்த மக்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் உங்களை நாளை மாணவர்களாக இருப்பாங்க. அது கொடுத்துருங்க, தள்ளி வைப்பா சார். அது நம்ம தள்ளுபடி தள்ளி வைப்புன்ற அந்த வித்தியாசமே நம்ம தெரியாம அம்பானிக்கு அதானிக்கு ஷேர் பிரைஸ் கீழே வந்துடக்கூடாது, அது மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக 50,000 கோடி ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு பம்பிங் பண்றாங்க. அதே நாட்டு மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு இது பண்ணக்கூடாது. ஆனா இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்டு எடப்பாடி பழனிசாமிய வந்து விட்டுட்டு நீங்க என் மோடி பக்கம் திருப்புறீங்க. நான் திருப்பல சார், இருக்காங்க கேட்டதும் செய்வாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து உங்களை தள்ளி வச்சுட்டாங்க, உங்களை நீக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற கோபத்துல ஒரு ஆடியோவை பேசினது இது திமுக காரணமா நீங்களே பேசுனீங்களோ, நீங்களே திட்டமிட்டு பேசி பரவிடப்பட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட உங்க மேல இருக்கு சார். அப்படி எல்லாம் இல்ல, யாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வேணும்னா அதுக்கு ஆசைப்படலாம், இவர் திமுகவுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு வேற யாரும் அது மாதிரி ஆசைப்பட மாட்டாங்க. நானும் அதை வந்து எந்த காலத்திலயும் நினைச்சு பார்க்க மாட்டேன். அதாவது ஒரு சிந்தனை தெளிவோட அவர்களை விட நாம சிறப்பா செயல்படணும் அப்படிங்கறதுதான். சரி சார், இப்போ நீங்க வந்து திமுகவை சந்தோஷப்படுத்த இல்லைன்னா திமுக பக்கம் தன் பார்வையை திருப்புகிறாரா கே சி பழனிசாமி? திமுகவின் பார்வை தன் மேல படுத்துன்றதுக்காக இப்படி திட்டமிட்டு பேசப்பட்டதா? அதனாலே நீங்க வந்து திமுகவை பாராட்டி ஒருத்தர் பேசும்போது கூட மனம் குளிர்ற அளவுக்கு இது அவர் ஆடியோ இந்த காலத்துல வந்து நிறைய ஆடியோக்கள் எல்லாம் வந்து இது பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த இது இருக்கு, வீடியோக்கள் கேமரா வச்சிடறாங்க, அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் இது அதையெல்லாம் கூட முன்னாடி பார்க்காம தைரியமா பேசுறீங்க அப்படின்னா அதிமுக இனி நமக்கான அது அதற்கான இடம் இல்ல, நம்மளை நீக்கி வச்சுட்டாங்க, நம்ம ஒரு முறை கைது பண்ணிட்டாங்க, இனி நமக்கு திமுக பக்கம் திரும்பலான்ற ஒரு எண்ணம் கேசிபிக்கு வந்துருச்சா? அதாவது நீங்க கள்ள அதாவது என் போன்லயே அதாவது எல்லாருடைய போன்லயும் நீங்க வந்து அந்த ஆட்டோ ரெக்கார்டிங் அப்படிங்கறது வந்து இருக்கு. மனசுல கள்ளங்கப்படம் இல்ல இல்லைன்னா நீங்க உங்க அளவுக்கு நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்க மனசுல தோன்றதை நீங்க வெளிப்படையாக பேசலாம். அதுல என்ன சொல்றோம், ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நமக்கு நாம அது என்ன அவர் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோங்கிற திட்டத்துல வந்து செயல்படுத்துறாரு. அவர்கள் இறங்கி களத்துல அதிக அளவுல வேலை செய்யறாங்க. நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல வந்து நிறைய பணம் இருக்கு. தேர்தல் காலகட்டங்கள்ல வந்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 5,000 ரூபாய்னு கொடுக்கலாம்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. அவை இப்ப பணத்தை இதே வார்த்தை சொல்லிடுவேன், இப்ப இறக்க வேண்டியதானே, இப்ப மக்களுக்கு கொடுக்கலாமல்ல அப்படிங்கறத அதனுடைய முடிவு. அதனால நீங்க இடையில இடையில ஒவ்வொரு வார்த்தைகளை வெளியில எடுத்து அவங்க பார்க்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னன்னா அவர்களுக்கு என் மேல வந்து ஒரு அன்பு உண்டு. அந்த அன்புக்கு காரணம் என்னன்னா அந்த உள்கட்சி ஜனநாயகம் இருக்குங்க, பாதியில் உள்கட்சி ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு நான் குரல் கொடுக்கிறேன் பாருங்க. திமுக இருக்கிறவங்களுக்கு அந்த உள்கட்சி ஜனநாயகம் வேணும், வாரிசு அரசியல் முறை ஆகாது என கலைஞர் அவர்களே ஒரு முறை சொல்லியிருப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சங்கரமடம் அல்ல, வாரிசுகள் வருவதற்கு, இது கலைஞருடைய வார்த்தை. அதனால அவர்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கு, அந்த உள்கட்சி ஜனநாயகம் வந்து தேவைன்னு. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் உருவாக்கிய அம்மா உருவாக்கிய அந்த உள்கட்சி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னு போராடுறதுனால அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதே அதனால வந்து அவர்கள் வந்து என் மேல இருக்கிற அன்புல அதை அதிகமா பகிர்ந்திருப்பாங்களே ஒழிய நான் பேசுற மற்ற கண்டென்ட் எல்லாம் வந்து இதை விட இன்னும் நிறைய இதுல இருந்திருக்குது. ஆனா அதெல்லாம் யாரும் அவ்வளவு பகிரல. தமிழ்நாடு அளவுல நீங்க ஒரு பிரபல அரசியல்வாதி, ஒரு பெரிய அளவுக்கு எல்லா மக்களுக்கும் பறந்துபட்டு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவுல எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் பக்கத்துல நின்றவரு, திமுக தரப்புல இருந்து அழைப்பு வந்துச்சா சார் இந்த ஆடியோ பேசுறதுக்கு அப்புறம்? அவர்கள் எந்த காலத்துல என்ன வந்து அழைக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படி ஒரு முடிவுக்கு நான் வரமாட்டேங்கிறது அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து வேணா என்கிட்ட சொன்னாங்க, அதிமுக வந்து இனிமேல் உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது, உங்களுக்கு நீங்க அரசியல் செய்யணும்னா பேசாம திமுகவுக்கு வந்து போயிடுங்க, தங்கத்தமிழ் செல்வன் அவர்களை போல செந்தில் பாலாஜியை போல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எனக்கும் அவருக்கு இருக்கிற பொதுவான நண்பர்கள் மூலமாக எனக்கு கருத்து பரிமாற்றம் எல்லாம் சொன்னாங்க. பட் நான் எனக்கு நான் அப்பவே அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன், கே சி பழனிசாமி என்பவர் தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியாக அறியப்பட்டால், ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஒன்று, ரெண்டாவது வந்து எப்படியாவது வாழணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இப்படித்தான் சொல்றேன், மீண்டும் பதிவிடுறேன், உங்க நேர்காணல் ஏற்கனவே நான் பதிவிட்டதுதான்,
ரெட்டை இலக்கி கையெழுத்து போடுற உரிமை ரெட்டை தலைமை ஓபிஎஸ் சிபிஎஸ் தான். அவங்க உங்களை சேர்த்துக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கணும், அதற்கான காலம் வருமானது காலம் தான் தீர்மானிக்க போகுது. ஆனா நீங்க வந்து அவங்களோட இணைஞ்சு பணியாற்ற நீங்க தயாரா இருக்கீங்களா முதல்ல? அதாவது அந்த வழக்கு வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வந்து வருது. அவர்களுக்கு அந்த பயம் இல்லைன்னா என்ன எதுக்கு போய் வந்து கைது பண்ணணும் சொல்லுங்க? அவங்களுக்கு என்ன கண்டு பயம் இல்லைன்னா யாரோ சொல்லிட்டு போறாங்கன்னு ஒதுக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்ன வந்து நீங்க கைது பண்றாங்க? அப்ப அவர்கள் என்னை கண்டு அஞ்சுகிறார்கள், பயப்படுறாங்க அப்படிங்கறதுதான். ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னும் 11 மாதங்கள் 10 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. 2-3 மாதங்கள் வந்து முன்கூட்டியே தேர்தல் முஸ்தீபுகள் ஆரம்ப பணிகள் வந்து ஆரம்பிச்சதுன்னா இன்னும் சரியாக ஒரு 6 மாசம் செப்டம்பர் அக்டோபர்லயே எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களது நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக அவரையோ அல்லது உடன் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு இப்ப சமீபத்துல அந்த உள்ளா இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்ல ரேபிட் கிட்ல நான் வந்து வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டோம் அதனால அது ஊழல் இல்லை என்று வாதிடுகிற திரு விஜயபாஸ்கர் அவர்களோ அல்லது மணிமணியானவர்களோ 2 மணிகளோ நிச்சயமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த முடியாது, வெற்றி பெற வைக்க முடியாது. மாறாக அதிமுக தொண்டர்கள் விரும்புவதெல்லாம் இந்த இவர்களை ஒதுக்கிவிட்டு நீங்க புரட்சி தலைவர் அவர்கள் வந்து காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி மக்கள் அந்த தலைவர்களை நேர்மையானவர்கள் நம்பினாங்க, நேர்மையானவர்களாக எடுத்துக்கொண்டாங்க. மக்கள் நலனுக்கு சார் இனியும் இதெல்லாம் நடக்குமா? இனி அதிமுக இன்னும் 2-3 பிரிஞ்சு வேற ஒரு தலைமையை நியமிச்சு உட்கார்ந்து அந்த தலைமையின் கீழ் செயல்படுறது இதெல்லாம் நடக்குமா? எல்லாம் நடந்துச்சே சார், நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நடந்துருச்சே சார் அதிமுகவுல. அதிமுக எந்த காலகட்டத்திலையும் பிளவுபடாது. நிச்சயமாக புரட்சி தலைவரது ஆன்மாவும் அம்மா அவர்களது ஆன்மாவும் தொண்டர்களுக்கு அவர்கள் இருவரும் கொடுத்திருக்கிற அந்த உரிமையை தக்க வைக்கிற வகையில வந்து சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால இது வண்டி ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன் இன்னொரு 6 மாசம் காலம் கடக்கிற பொழுது அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது அந்த மாறுதல்கள் வந்து நிச்சயமாக வந்து வரும். இன்றைக்கு அவரோடு இருக்கிறவங்க எல்லாம் யார் இருக்கிறாங்க? அவரால் பலனடைந்தவர்கள் இருக்கிறாங்க, அந்தந்த அமைச்சர்களால பலனடைந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. மற்றபடி வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து இல்லை. வேணா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ கொரோனா சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் ஒரு பலன் வருகிற வகையில வந்து அவர் ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவங்க தான் ஒரு குழு வேணா இருக்கிறாங்களே ஒழிய அதிமுக தொண்டர்களோ அல்லது மக்களோ இவர்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னமும் நம்பிக்கையோட இருக்கீங்க அதிமுகவுலதான் இருப்போம், அதிமுக தான் என்னுடைய கட்சி அப்படின்ற அளவுக்கு உரிமை கொண்டாடுறீங்க, திமுகவுக்கு போக மாட்டீங்கன்றத உறுதியா நாங்க எடுத்துக்கலாமா சார்? எந்த கட்சிக்குமே போக மாட்டேன்னு சொல்றேன். அதிமுக கட்சி கே சி பழனிசாமி ஒரு முக்கிய தலைவராக இருந்து வழிநடத்துற கட்சியாக அது இருக்கும். நிச்சயமாக அது வந்து நடக்கும் கண்டிப்பா சார். இந்த கொரோனா காலத்தில் அதாவது நடக்கக்கூடிய உள்ளாசியல் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க, அதே போல சில கைதுகள் எல்லாம் நடக்கும், சில ஊழல் சம்பவங்கள் எல்லாம் நீங்க தான் ஏதோ புதுசா பட்டியல் எல்லாம் போடுறீங்க. அது சொன்னேன் அதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லுவோம் காண்பிப்போம். மிக நன்றி திரு கே சி பழனிசாமி சார். நன்றி, நன்றி மாதேஷ், நன்றி.